ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை மேகி செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு முட்டை மேகி. நீங்கள் அஸ்மிதா சரவணன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டை மேகிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் சின்னது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை ரெண்டு எடுத்துக்கலாம். மேகி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். மேகி பவுடர் இது. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள், சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஒரு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்குந்தும் கேரட் சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்து விட்டுக்கலாம். பீன்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இதில் தண்ணி ஊற்றாதான் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே முட்டை உடைச்சி ஊற்ற போகிறோம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மேகி மசாலாலேயே உப்பு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. காய்கள்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாகவும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டில் தக்காளி போடுறது. பாருங்கள் இதில் மிளகாய் தூளும் சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இதையே ஒரு ஒரு பக்கமாக இப்படி சேர்த்துட்டு இதிலே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் முட்டையை உடச்சி இதிலே ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்படியே முட்டையை நல்லா இதில் கலக்கி விடுங்க. முட்டையை அப்படியே இதிலே நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் முட்டை நல்லா வறுபட்டுச்சு. இந்த டைமில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசாலாலாம் வெந்துடுச்சு. இப்போது மேகி வந்து ரெடி பண்ணலாம். பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இது அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியில் கொதிச்சு நல்லா ஊறிடும். இந்த டைமில் மேகி மசாலா தூள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆல்ரெடி இருக்கும், நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா மேகியில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மேகி வெந்துடுச்சு. இந்த வறுத்து வச்ச முட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.